நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு ஆன்ம சாதகன் வந்து மெய்ப்பொருளான இறைநிலையோடு கலந்து முழுமை பெறணும் அப்படிங்கிறது தன்னோட வாழ்நாள் இறுதி நோக்கமாக வச்சுக்கிட்டு அதுக்கான கடுமையான தியானம் யோக பயிற்சியெல்லாம் ரொம்ப நாளாக ஈடுபட்டு வந்திருக்கிறான். இந்த ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுறப்ப தன்னையே மறந்து கூட சில மணி நேரம் இறைநிலையோடு கலந்துக்கிட்டு மீண்டும் தன்னோட இயல்பு நிலைக்கு அவன் திரும்பிட்டு இருந்தான். தன்னால் தொடர்ந்து அந்த இறைநிலையிலேயே உடனே அந்த உணர்வுகளை நீடித்து இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்பவும் மனசு வறந்தனான். பயிற்சி முயற்சி எல்லாத்தையும் தீவிரப்படுத்தினான். ஆனால் அவனோட உடம்பு வந்து அந்த தவ ஆற்றலோட வெப்பத்தை தாங்க முடியல. மனநல கூட பாதிச்சு போச்சு. வேறு வழி தெரியாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு வாழ் ஞானியை சந்தித்து தன்னோட நிலைமையை சொல்லி தனக்கு எப்படியாவது உதவும்படி அவன் கெஞ்சி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ எப்பவும் இருப்பது இறைநிலையிலானப்பா, அப்புறம் எதுக்கு இறைநிலையோடு இணையணும்னு சொல்லிட்டு பாடுபடுற அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டார். ஒன்றும் புரியலைங்களே ஐயா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ உனக்கு உள்ளேயும் உனக்கு வெளியேயும் இருப்பது நீ என்னென்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டார். இறைநிலையில்தான் சொல்லுவேன், ஆனால் என்னோடய அகத்தில் இருக்கிற இறைநிலையை எங்கும் நீக்கமர வியாபித்திருக்கிற இந்த இறைநிலையோடு கலக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உனக்கு உள்ளேயும் வெளியேயும் ரெண்டு இறைநிலை இருக்குதா அப்படின்னு ஞானி திருப்பவும் கேட்குறாரு. இல்லைங்கய்யா, இறைநிலைங்கிறது ஒன்று தான், அதுவே தான் எங்கேயும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தெரியுது. ஆனாலும் என்னால் அந்த இறைநிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியலைங்களையா, அது ஏங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஞானி சொல்கிறாரு, தண்ணீரில் வாழ்கிற மீன் வந்து தண்ணீரை தேடுறதுக்கும் இந்த இறைநிலையிலே இருந்துக்கிட்டு நீ இறைநிலையை தேடுறதுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் எதுவும் இல்லையேப்பா அப்படின்னு ஞானி சொல்கிறாரு. இன்னும் எனக்கு ஒன்றும் புரியலைங்களே சாமி அப்படின்னா அவன். இங்கே பாரு, உன் வீட்டில் வந்து மாவு சலிக்கிற சல்லடையை பார்த்துருக்கிறியா? அந்த மாவு சலிக்கிற சல்லடையில் உள்ள வலா மாதிரி தான் உன்னோட உடல். பல கோடி அணுவோட தொகுப்பு தான் நம்மளோட உடல். ஒவ்வொரு அணுவுக்குள்ளரையும் அந்த அணுவை சூழ்ந்து இருக்கிறது ஒரே இறைநிலையில் தான். சல்லடையில் உள்ள வலைப்பகுதி மாதிரி தான் அது அணுக்களோட தொகுப்பாக இருக்கிறது நம்மளோட உடல். இந்த வலைப்பகுதியை தவிச்சு எஞ்சிய பகுதி கூட ஒரே இறைநிலை தான் இருக்குது. ரெண்டு இறைநிலை இருந்தால் தான் உன்னோட ஒன்று கலக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். அப்படின்னா இத்தனை நாளாக நான் சரியாக புரிஞ்சிக்காமல் இறைநிலையில் இருந்துக்கிட்டே இறைநிலை அடைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்களா அப்படின்னு கேட்டான். ஆமாம்ப்பா, ஒரே பரம்பொருள் தான் எல்லாமே இருக்குது. அதே மெய்ப்பொருள் தான் எல்லா தோற்றமாகவும் உயிராகவும் இருக்குது. நீ நான் எல்லாமே இறைநிலையோட வெளிப்பாடு தான். இறைநிலையை நீ உணரணும் அப்படின்னா நீ இறைநிலையோட பெருசாக இருக்கணும். நீ இறைநிலை அப்படிங்கிற இறைமைத்தன்மை இங்கே மறையிறப்ப தான் ஒரே நிறைய இறைநிலையாக ஆகிடுற. இப்போ கடலில் எழுச்சி பெற்ற ஒரு நீர்த்துளி திரும்பவும் கடலில் இணையிறது மாதிரி தான் அந்த இறைநிலை எடுத்துக்கிறது இறைநிலையே அப்படிங்கிறது. இந்த எழுச்சி பெற்ற நீ என்கிற தன்மையும் தன்னோட உண்மை நிலையை உணர்ந்துக்கிட்டு அடங்கிறப்ப அதுவும் இறைநிலை ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொன்னார். அதனால் இப்போ இறைநிலையில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க தான் முடியுமே தவிர ஒரு நாளும் இறைநிலையை நம்ம அடைய முடியாது. அப்படி தானேங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி கேட்குறான். ஆமாம்மா, இப்போ இந்த கடல் மாதிரி இருக்கிற இறைநிலையோட உன்னை ஒப்புடுறப்ப இந்த நீங்கிற தன்மை வந்து கடலில் இருந்து எழுற ஒரு சின்ன நீர்த்துளி மட்டும்தான். அந்த நீர்த்துளியும் கூட கடல் இல்லாமல் வேற இல்லை. அந்த நீர்த்துளி தான் இத்தனை நாளாக அறியாமைங்கிற இருளில் இருந்தது. இப்போ அந்த இருள் நீங்கி தெளிவு பெற்று ஞானம் கூட அதுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். தன்னோட வாழ்நாளில் இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கான முழுமையான விடை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நல்லா புரிஞ்சிக்கிட்ட அந்த சாதகன் வந்து ஞானியோட விளக்கமே ரொம்ப அமிர்தமாக ஏதோ கிடைச்சத மாதிரி உணர்வோடு அவரோட பாதத்தில் அப்படியே அடிபணிஞ்சிட்டாமே. அதனால் தோற்றம் வந்து பலதாக இருந்தால் கூட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டு தேடுதலிருந்து சுத்தமாக நம்ம முடிவுக்கு வந்துடணும். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள